வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா நம்மளால ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் கிளிக் பண்ணி அப்படின்னா அது உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டட் ஓரியன்ட் வீடியோஸ். இது பார்க்குற மூலமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆக்சுவலி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன ரேஞ்சில் ஒரு 30 பாயிண்ட்ஸ்லேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட்டுக்கு 450 ரேஞ்சில் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அதனால் மார்க்கெட் டவுன் போகையிலையும் ரெக்கவர் ஆகி மேலே வந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பேங்கிங் ஸ்டாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது போக என்ன ஒரு மேஜரான நியூஸ் வந்துச்சு, ஏன் மார்க்கெட் இவ்வளோ தூரம் நல்லா ரைஸ் ஆச்சுன்னா, ஆக்சுவலி பிரிட்டனில் பிரெக்ஸிட், அந்த பிரிட்டன் எக்ஸிட் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அது ஓரியன்டாக யூகேவும் அவங்க இருக்க யூரோப்பியன் யூனியன்ஸும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அதனுடைய ஃபேவரபுளான டெசிஷன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் 1% மேலே சர்ஜாச்சு. இதனால் ரொம்ப மேஜராக பெனிஃபிட் ஆக போகிறது டாடா மோட்ரு, இந்த மாதிரி எஸ் பேங்க், உங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க்லாம் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே நல்ல பெர்ஃபார்மில் இருந்துச்சு. டாடா மோட்டருக்கு இது ரொம்பவே வந்து பெனிஃபிட், ஏன்னா அது யூகேயில் பேஸ் பண்ணி நிறையா லேண்ட்ரோவர், ரேஞ்சோவர், ஜேக்வார் இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இருக்கனால அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெனிஃபிட்ன்றதுனால டாடா மோட்டருடைய ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆகி 10-15 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைஸ் கொடுத்துச்சு. இது போக டிவிஎஸ் மோட்டரும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இதனால் டிவிஎஸ் மோட்டருடைய ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 15 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அப்பர் ஃப்ரீஸ் கிட்ட வந்து போயிட்டு வந்துச்சு டிவிஎஸ் மோட்டர். ஸோ இந்த டிவிஎஸ் மோட்டர் நல்ல நியூஸ். அது பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் செட்டரே வந்து கொஞ்சம் டேர்ன் ஓவர் ஆகிற மாதிரி வந்து இப்போதைக்கு இருக்குது. இது எல்லா நியூஸும் பாசிட்டிவாக இருக்கனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 11,600 ரேஞ்ச் டச் பண்ணிச்சு, அதாவது 599. ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹாட்டான இடத்துல இருக்குது. 11,600 நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸாகவும் 11,600 கிட்ட தான் ஏகப்பட்ட டைம் வந்து போயிட்டு அதுக்கு மேலே நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போக முடியாமல் ரிட்டர்ன் ஆன ஒரு இது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி நல்ல ஹை போனது 694, அதுக்கு முன்னாடி 655. ஸோ இந்த 650 ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. 650 ரேஞ்ச் கிட்ட பிரேக் அவுட் ஆச்சு, நல்லா வந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 700 மேலே போகையில் மார்க்கெட் நியூ லெவலில், நியூ ஹையில் நல்ல ஒரு அப் மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வந்து சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 11,500 இருக்குது. ஸோ இந்த 11,500 to 530 வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் 450 ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவில் இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.